ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மெஷின்ல இருக்கிற உண்டியல் வாயில டக்குன்னு சொருவி டக்குன்னு வெளியில எடுத்துட்டு நம்மளுடைய பின் நம்பரை போட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஆனா இப்ப எல்லாம் வர புதுவிதமான சிப்பு பொருத்தப்பட்ட ஏடிஎம் கார்டுகள் மெஷின்ல சொருகணும்னே டிடுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஏடிஎம் கார்டு அந்த மெஷின்லயே ஹோல்ட் ஆயிக்கும். நம்மளுடைய ரகசிய குறியீட்டு நம்பரை அடிச்சு அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் டிடுக்குன்னு அந்த சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் கார்டை மெஷின்ல இருந்து நம்ம வெளியில எடுக்கலாம். இது தெரியாம ஏடிஎம் மெஷினுக்குள்ள கார்டை சொருகணும்னா அதை டபக்குன்னு புடிச்சு இழுத்துட்டோம்னா ஐயோ நம்ம கார்டை மெஷின் புடிச்சு இழுக்குதுனா ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு படபடப்பா ஆயிடுறாங்க சில பேர். படபடப்பா ஆகுறது ஒரு ரகம். ஏடிஎம் கார்டை சொருகி பின் நம்பர் அடிச்சு பணம்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பணம் என்றதுலயே குறியா இருக்கிறதும் அந்த பணத்தை என்ன பண்றது எங்க கொண்டு கொடுக்கறது என்னென்ன பட்டுவாடா பண்ணணும்ன்ற சிந்தனையிலையும் கார்டை சில பேர் மிஷின்லயே வச்சுட்டு வந்துடுறாங்க. பணத்தை பார்த்தாதான் நமக்கு எல்லாமே மறந்துருமே. அதனால சிப்பு பொருத்தப்பட்ட இந்த புதுவிதமான கார்டை பயன்படுத்துறவங்க கொஞ்சம் பார்த்து பதமா சூதானமா நடந்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோல்டன் க்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.